வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. எனக்கும் அப்படி தான். பட் என்னோட பிரச்சனை வேற மாதிரி. ஏன் மிஸ்டர் கார்த்திக், மிஸ்டர் கார்த்திக், மிஸ்டர் கார்த்திக், மிஸ்டர் கார்த்திக், சரிங்க சார், ஓகே சார், ஓகே அண்ணா, சரி சரி சார், அண்ணே ஓகே சார், அண்ணே சரியான இது என் பேர் வரும்போது ஹலோ உன்னை மட்டும் தனியாக கூட முடியும், போய் உட்காரியா. இல்லைண்ணே நான் என்ன சொல்ல, உட்காரியாண்ணா. மிஸ்டர் குஞ்சிதபாதாம், மிஸ்டர் குஞ்சிதபாதாம், குஞ்சிதபாதாம், ஹலோ யாருங்க இங்க குஞ்சிதபாதா? இதான் என் பேரு தான் என்னோட பிரச்சனை. அம்மா உள்ளேனமா, டேவிட் உள்ளேனமா, தீபேஷ் உள்ளேனமா, குஞ்சிதபாதம் உள்ளேனமா. ஷோ எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? எல்லாரும் என் பேரை கேட்டு சிரிக்கிறத பார்த்தப்போ எனக்கு முதல்ல சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏ பிச்சியா, ஏ பிச்சியா, ஏ பிச்சி. ஆனா நம்ம யாரும் யாரோட பெரிய முழுசா கூப்பிடுறது இல்ல இல்லையா? முதல்வதாக வந்த மாணவன் குஞ்சி, எல்லாம் குஞ்சிதபாதம் பாப்பா. அன்னைக்கு ஏண்டா ஜெயிச்சோன்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன். டே தம்பி கொஞ்சம் பொறுமையாடுறா, இந்த வருஷம் முடிஞ்ச உடனே ஸ்கூலில் பேசி. என் பேரை மாத்தினா இனிமேல் ஸ்கூலுக்கே போவேன். இது சாதாரண விஷயமா, என்ன பேர் வேணும்னு சொல்லுங்க, நான் கெசட்லேயும் மாற்றிட்டு டிசிலையும் பேரை மாற்றி கொடுத்துட்றேம்மா. டேய் இதுக்கெல்லாமடா ஸ்கூலுக்கு வர மாட்டேன். பே போயிடுவான். பீட்டரு என்னோட ஃப்ரெண்டு, பிரச்சனைனா இவங்கிட்ட தான் வருவேன் சின்ன வயசுலேருந்தே. மச்சான் உன் பிரச்சனைக்கு உன் பேரை மாற்ற நல்லது எனக்கு தோணுதுரா. மச்சான் உன் பேரை மாற்ற தானே அது கரெக்டாக இருக்கும். மச்சான் உன் பேரை மாற்றுறத தவிர வேறு வழியே இல்லைடா, பேரை மாற்று மாற்றாம போ. தயவு செஞ்சு என் கடப்பக்கம் மட்டும் வராதரா. பீட்டர் அண்ணா காஃபியா? என்னங்க சார்? இல்லை அண்ணா வந்திருக்காரு. அண்ணா அயல் நாட்டு அதிபர், இவர் அப்படியே விருந்தாமல் பண்ணுறார். காட்டன்னா தூங்கி எழுந்திரிச்சா கண்ணு முன்னாடி நிற்கிற ஃபிகரை பார்க்கறதுக்கு ரெண்டு பேர் சைக்கிள் எழுந்திரிச்சிட்டு வந்தீங்கன்னா இவனுக்கு டீயா காஃபியா பின்னால் வாங்கி ஊற்று. என்ன வச்சா நக்கலா? அளவு ஜாக்கெட் வாங்கி தைக்கிற உனக்கு என்னடா தெரியும் லவ்வை பற்றி? எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அப்படி என்ன சார் உங்கள் ப்ரொசீஜர்? குட் க்வெஸ்டின், வெள்ளவா சொல்கிறேன் வா. அவள் இப்போ இங்கே வருவா, அதான் ப்ரொசீஜரா? வந்து என்னை பாப்பா பாரு. நேற்று எங்கள் அப்பனை கூட தான் பார்த்தா. ஏ
எனக்கு எல்லாமே ஓகே தான், ஆனா உன் பேர் மட்டும்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க மேரேஜ்க்கு அப்புறம் என் பேர் பின்னாடி உன் பேர் வரும்னு. நான் வேணும்னா ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு சொல்லவா? முன்னாடி 3 வயசுல எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறமா அம்மா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. முன்னாடி எப்படியாவது பெரியாளாக்கி காட்டணுங்கிறது அவங்களோட ஒரே லட்சியமா இருந்துச்சு. எங்க அம்மா இருந்த வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல. இன்னைக்கு எங்கள் அம்மா என் கூட இல்லை. எங்கள் அம்மாவோட ஞாபகம் அந்த வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஹாய் குஞ்சு, இந்த சிப்ஸ் எடுத்துக்கோ. சார், 6 மாசமாக சொல்லிட்டுருக்கேன் பேர் முழுசாக கூப்பிடுங்கன்னு, ஏன் சார் கேட்க மாட்டீங்க? இதில் என்ன இருக்கு? இந்த பேர்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வாயாரம் கூப்பிட முடியா இருக்கு? சார், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க? யோ, யாரியா லூஸ்? நீ இந்த கம்பெனியோட சாதாரண சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், நான் இந்த கம்பெனியோட மேனேஜர். ப்ளடி வாட்ச் யுவர் வேர்ட். சார், இப்ப என்ன சார் தப்பா கேட்டேன்? என் முழு பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு கேக்குற தப்பா? இப்போ பாலகிருஷ்ணன் பாலுன்னு கூப்பிடுறேன், கிருஷ்ணமூர்த்தியும் கிட்டுன்னு கூப்பிடுறேன். எனக்கு எப்படி கூப்பிட்ட வசதியா இருக்கோ அப்படி கூப்பிடுறேன். உனக்கு அப்படி கூப்பிடுறது பிடிக்கலையா? உனக்கு அப்படி கூப்பிடுறதுல இஷ்டம் இல்லையா? நீ இப்ப வேலையை விட்டு போயிடு. உனக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் இங்கே இரு. என்ன பேர் வைக்கலாம், எப்படி அழைக்கலாம்னு இங்கே பட்டிமன்றம் போட முடியாது, எனக்கு வேலை இருக்கு. அதுக்காக எல்லாரும் போய் அடிச்சிருவியா? 5 வருஷம் அப்படியே பதிஞ்சிருக்கு. உன கேக்குறதுக்கு காலையில நினைச்சிட்டு இருக்கியா?